வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ வந்து விக்கி மூலத்தில் ஒரு பக்கத்தை பார்த்துருக்கோம். நம்ம தெளிவாக அலைபேசியும் தெரிகிறதுக்காக கொஞ்சம் நான் பெருசுப்படுத்தி காமிச்சிருக்கேன். ஆ, சரிங்களா. இது வந்து ஒரு திருவருட்பா சிந்தனைங்கிற நூலோட ஒரு பக்கம். ஆ, சரிங்களா. இந்த அட்டவணைங்கிறத அழுத்துனீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த நூலில் எத்தனை பக்கம் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி அட்டவணையில் பார்க்கலாம். 430 பக்கம் இருக்குது. ஆ, சரிங்களா. சரி, இதில் வந்து இப்போ ஒரே ஒரு பக்கத்தை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பாடல் இருக்குது. இந்த வலது பக்கம் உங்களுக்கு படம் இருக்கும் இல்லைங்களா, இப்படி இந்த படம் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம காமிக்கிறேன் உங்களுக்கு. படம் எடுத்திங்கன்னா இந்த படம் மட்டும் வந்துடும். படம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டாவது வரியில் இந்த அருளாம் இந்த இங்கே இடம் இல்லாதனால இந்த ஓரத்தில் இருக்குது இல்லைங்களா, இந்த 558-13 அதுக்கு நேராக வர்றதுக்காக அந்த அருளம் கொஞ்சம் தள்ளி உள்ளார எழுதியிருக்காங்க. ஆ, முக்கிய மூலத்தில் அதே மாதிரி தான் எழுதுங்கிறதுக்காக நீங்களும் இந்த மாதிரி எழுத தவிர்த்துருங்க. ஆ, சரி. இப்போ வந்து நம்ம வந்து அந்த இந்த பட வடிவில் இருக்கக்கூடிய எழுத்தை நம்ம பார்க்குறோம். இதை வந்து இந்த மெய்ப்பு பார்த்துட்டாங்க, ஒருத்தர் பார்த்துட்டாங்க, அதனால் வந்து மஞ்சளாக இருக்குது. இது பாருங்கள் போயம் இப்படியும் அது இது பண்ணலாம். முதல்ல என்ன பண்ணுங்க, அந்த குறியீடுல நம்ம நினச்சிக்குவோம். ஆ, சரியா, இப்படி இருக்கு. ஆ, இதெல்லாம் மறந்துடும், இதெல்லாம் எடுத்துட்றேன் நான். இப்போ சும்மா பயிற்சிக்காக சொல்கிறேன். இப்படி நீங்கள் பிழையை திருத்தி எழுதிடுங்க. சரி, இதுக்கு வந்து மேலே வந்து பெரும்பாலும் ரெண்டு இடம் வரி இடம் விட்டுட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு. ரெண்டு வரி இடம் விட்டுட்டு மூணாவதில் இப்போ எழுதுங்க. இந்த ஞாபகம் வச்சுருக்குங்க, ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, அந்த பாடல் வலது பக்கம் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள், வலது பக்கம் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு செய்கிறீங்க. உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் பெருசுப்படுத்தியிருக்கேன். இப்படி செஞ்சிட்டோம். இதில் வந்து இப்படி முன் தோற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ எல்லாம் ஒரே வரியாக தெரியுது இல்லைங்களா. ஆ, எல்லாம் ஒரே வரியாக தெரியுது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்படி வந்து இந்த பாடலுக்கு மட்டும் முன்னால் இப்படி தெரிய பண்ணிக்கிங்க. கீழே வந்து போயம்னு இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு. பல வார்ப்பொருட்கள்னு இருக்குல்ல, பக்க வார்ப்பொருட்கள், அதில் நான் என்னுடைய வசதிக்காக வேறு மாற்றி வச்சுருக்கேன். இதையும் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். இதில் வந்து போயம்னு இருக்கும். எங்கே இருக்கு, சென்டர் இருக்குது, போயம் வந்து இங்கே இருக்குது. சரி, நம்ம எப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் தெளிவாக வர்றதுக்காக இப்போ சென்டர் போட்டுட்டோம். ஆ, சென்டர் போட்டால் என்னென்னா, இது வந்து சில மாற்றங்கள்லாம் பண்ணணும், அதனால தான் நேராக நான் சென்டர்னு எழுதிட்டேன். சரி, இது எல்லாமே நடுவில் வந்துடுச்சு இப்போ இல்லைங்களா, நடுவில் வந்துடுச்சு. இப்படி ஒரே வரியாக இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணும், இது பாடல் இல்லையா, அதனால் ஆங்கிலத்தில் அதுக்கு என்னது, பயம், POEM. நான் வந்து இந்த திரைப்பட பதிவு வந்து சுருக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக வேகமாக செஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பதட்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி போட்டுக்குங்க. ஆ, எதையும் இப்படி போட்டுக்கிட்டு முன் தோற்றம் பாருங்க. இப்போ ஒரே வரியாக வராமல் இப்படி கரெக்டாக பாடல் மாதிரி வருது. ஆனால் இரண்டாவது அடி வந்து இந்த தண்ணி உள்ளார இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், இப்படி வஞ்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் தட்டு விசைப்பலகை மூலிமா ஸ்பேஸ் இருக்குல்ல, 3-4 1-2-3-4 போதுமானு பாருங்க. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தரணும். ஆ, போதுமா பாருங்க. இன்னும் கொஞ்சம் தரலாம் அப்படின்னா 1-2 அது மேலே முதல்ல 4 செஞ்சிட்டோம், இது 5வது 6வது இப்போ செஞ்சு பாருங்க. சரி, இப்படி செஞ்சுட்டு நீ சேமிச்சிட்டிங்கன்னா போதும், சரியா. ஆனால் அந்த பக்கத்தில் ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இது நடுவில் வரணும், நடுவில் தான் வரும், அது நடுவில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த பிளாக் சென்டர், பிளாக்னால் அது 4 வரியும் இது உள்ள இது போட்டோம்னா இது எல்லாமே நடுவில் வரணும் அப்படின்னு அர்த்தம்.
ஆ நம்ம நடுவில் வர்றதுக்கு இப்படி போட்டு எழுதலாம், இப்படியும் எழுதலாம். நீங்கள் இப்படி எழுதிட்டு தேர்ந்தெடுத்துட்டு பிளாக் சென்டரை நீங்கள் எழுதலாம். ஆ இந்த குறியீடு சொல்கிறேன், இங்கே பிளாக் சென்டர்னு இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. ஆ போயம் இங்கேயே இருக்கா, நான் கவனிக்கலையாட்டிருக்கு. ஆ இருங்க, நான் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். போயம் இங்கேயே இருக்குது, இருந்தாலும் பிளாக் சென்டர்னு போட்டுட்டிங்கன்னா ரொம்ப அது வந்து உங்களுக்கு எந்த இடம் இல்லாமல் இருக்கும். ஆ சரிங்களா, இதை அந்த நாலு வரியும் தேர்ந்தெடுத்துட்டு சரியா இருங்க. இதெல்லாம் இல்லை நம்ம நினச்சிக்குவோமே, திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன். இப்படி நாளையும் எடுத்துட்டு இந்த பிளாக் சென்டர் அழுத்துனீங்கன்னா அப்படி அப்படி வந்துடும். அது அதை நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் செஞ்சீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இப்போ தேர்ந்தெடுக்காமல் அழுத்துனீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு, இப்படி தான் வரும் அல்லது இப்படி வரும். எதை அழுத்துறீங்களோ அது இப்படி வந்துடும். அதுக்கு பிறகு அப்படி தெரிவு பண்ணிக்கிட்டு தேர்ந்தெடுத்துக்கிட்டு அப்படி அழுத்துனீங்கன்னா அது வந்துடும் உங்களுக்கு, சரியா? இது கவனத்தில் வச்சு செயல்படுங்க. நம்ம மொழிக்காக நம்ம நிறையா செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒன்றிணைவோம், மேம்படுத்துவோம். வணக்கம்.